ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய பெரிய ஹெல்ப் என்னன்னா, எங்களுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் முத்தழகன். சில பேர் அழகன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அழகன்னே வச்சிங்களேன், டோன்ட் வரி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தை தாமர அத்தையை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். தாமர அத்தை கூட இந்த அழகன் எவ்வளோ அழகாக தெரிஞ்சான், அத்தை கண்ணுக்கு, அத்தை என் கண்ணுக்கு எவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க. தாமர அத்தை அந்த தாமர தடாகத்தில் இருக்க தாமரையை விட ரொம்ப மினுமினுப்பாக ஜிலு ஜிலுப்பாக இருப்பாங்க. அத்தைக்கு வந்து இப்போ வந்து ஒரு 40 வயசு ஆகுது. ஆனால் 40 வயசா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்க பிறவிலேயே ரொம்ப அழகு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அயராத உழைப்பு, கடுமையாக வேலை செய்கிறது அவங்க இன்னும் அழகாக, இன்னும் அழகுக்கு மேலே மெருகேற்றி வச்சுருக்கு. அவங்களுடைய அந்த நடையை பார்த்தாவே, அவங்க நடக்கிற வேகமும் அந்தந்த வேகத்தோடு சேர்ந்த அந்த கொலுசு, அந்த எழுப்புகிற ஒளியும் அந்த நளினமும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் அத்தைக்கு என்றைக்குமே வந்து ஒரு பெரிய வெல்விஷர் தான் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து அத்தை எப்போயுமே எங்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கிற எல்லா நேரமும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற இடம் எங்கன்னா எங்கள் வீடு தான். அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு ரெண்டும் பொட்ட பிள்ளை. ரெண்டு பிள்ளையும் அப்படி இப்படி ஆடி ஓடி கரை சேர்த்துட்டாங்க. அவங்க ஒண்டி கட்டை தான். அந்த மாமா, பக்கத்து வீட்டு மாமா அவர் இல்லை. அவருக்கு மொத்தம் 3 கல்யாணம். 3 கல்யாணத்தில் முதல்ல பண்ணிக்கிட்டது ஒரு இடத்துல, ரெண்டாவது தான் நம்ம தாமர அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மாமா வந்து ரொம்ப வசதியான ஆள். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நம்ம தாமர அத்தையோட அழகில் மயங்கி அவரையும் கல்யாணங்கிற பேரில் சேர்த்து கொடுத்தனம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது தாண்டி அவர் இன்னொரு 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாக இந்த பக்கம் அவர் வர்றது இல்லை. அப்போனா பார்த்துங்க, ஏன்னா அத்தை இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி என்னென்னா, அவங்க துணி எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய் சேல்ஸ் பண்ணுறது தான். இந்த மூட்டைக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் இப்போல்லாம் பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் இன்னமும் அதை வந்து பஸ்ஸில் ஏறி போய் தலையில் இல்லை கக்கத்தில் வச்சுட்டு போவாங்க. மேக்ஸிமம் கஸ்டமரை மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் இது. இந்த ஊருக்கு இன்றைக்கி போகிறோம்னா இன்றைக்கி 50 பேர் அவங்களுடைய பர்மனண்ட் கஸ்டமர் இருப்பாங்க. அந்த பர்மனண்ட் 50 கஸ்டமருக்கு என்னென்ன வேணும்னு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதை அடுத்த வாரம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அடுத்த வாரம் வாரத்துக்கு அந்த ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை 10 நாளைக்கு ஒரு ஊர். அப்படி தான் அதோடய பிஸ்னஸ்ஸு. இது மாதிரி தான் பண்ணுறது அந்த பிஸ்னஸ்ஸு. அந்த 50 பேரில் அன்னையை பர்ச்சேஸுக்கு 30 பேர் வாங்குவாங்க, 40 பேர் வாங்குவாங்க. அடுத்த வாரம் வரும்போது என்ன வேணும், ஜாக்கெட் வேணுமா, பாவாடை வேணுமா, இப்படி எல்லாம் கேட்டுப்பாங்க. இது எங்கள் வீட்டிலே தான் இருந்து இருந்து அவங்க அந்த பிஸ்னஸை பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் தான் படுத்து கிடப்பாங்க. நானும் நிறையா படிக்கலை. படிக்கணும்னு ஆசை இருந்தது, படிக்கணும்னு முயற்சி இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு வண்டியில் விழுந்து கீழே அடிபட்டுட்டேன். அதனால் 1 வருஷம் ஸ்கூல் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் போகிறதுக்கு எனக்கு கூச்சமாயிட்டு. ஏன்னா என்னை விட சுமாராக படிக்கிறவெல்லாம் பாஸ் ஆகி மேலே போயிட்டான். நான் வந்து பாஸ் பண்ண முடியல. சூழலாக இருந்தாலும் என்னமோ ஒரு கூச்சம், ஏதோ ஒரு தயக்கம் என்னை தள்ளி விட்டுட்டு, அதனால் நான் படிப்பை அதோடு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச வேலைக்கெல்லாம் ஓடுறது. யார் கூப்பிட்டாலும் ஒரு கழகத்தை கூப்பிட்டா அது சைடில் போய் நிற்க வேண்டியது. அது மாதிரி எந்த வேலை கொடுத்தாலும், எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பேப்பர் வாங்கி போடுறதா அப்படின்னு எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி சென்ட்ரிங் வேலைக்கு போகிறது, அப்படி மண்ணள்ளி போட போகிறது, இப்படி ஆசாரி வேலைக்கு அசிஸ்டண்ட்டாக போகிறது, இப்படி எப்படி வேணால் எப்படி வேணாலும் எல்லா வேலைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அத்தை சொன்னிச்சு, ஏண்டா அழகா, நீ ஏற்கனவே நல்லா அழகாக தான்டா இருக்கு, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க, கல்லழகிற மாதிரி இருக்க நீ, அதனால் இவ்வளோ அழகாக இருக்கிற நீ, படிப்பு தான் படிக்க முடியல, நல்லா கெட்டிக்காரன் படிப்பில், அதனால் சொல்லுத்த, என்ன சொல்ல வர, சப்ஜெக்டுக்கு வா. இல்லைடா, நீ ஏன் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிற, அவன் 500 ரூபா ஓனை வச்சு சம்பாரித்து உனக்கு 300 கொடுக்குறான், 200 கொடுக்குறான், எனக்கும் காலம் ஓடிக்கிட்டே இருக்குது,
இது நல்ல பிஸ்னஸ்டா, இது நல்ல வருமானமான பிஸ்னஸ்ஸு, நம்ம 50 ரூபா போட்டால் 100 ரூபா எடுக்கலாம்டா, கொஞ்சம் அலைச்சப்பாடு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னிச்சு. சரி என்ன அர்த்த சொல்ல வர, இல்லைடா உனக்கு வண்டி ஓட்ட தெரியும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணால் என்னடா அப்படின்னு கேட்டுது. நீ சொல்கிறது புரிகிற மாதிரி இருக்கத்த, ஆனால் புரியாத மாதிரி இருக்குது, உன்ன மாதிரியே புரியாத புதியாகவே இருக்குது. உன் வாழ்க்கையை பார்த்தா யாருக்குமே பல பேருக்கு புரியாது, வீட்டுக்கார் இருக்காரான்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது, இறந்துட்டாரான்னு தெரியாது, உன் கூட தான் வாழ்கிறான்னு தெரியாது, இது மாதிரி உன்னுடைய கதையெல்லாமே புரியாத புதிராக இருக்குது, அதில் நீ ஒரு புதினமாக இருக்கி அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்லடா படிக்கலன்னு படிக்காத மேதாவியாக தான் பேசுகிற. இல்லைடா என்கிட்ட கொஞ்சம் காசு பணம் இருக்குது, ஒரு வண்டியை டிவி கட்டி எடுத்துக்கும். நான் சொன்னேன் நீ அந்த காலத்து 8ஆம் கிளாஸு, அதனால் நீ லெவலாக கணக்காக தான் பேசுவத்த சொல்லத்த அப்படின்னா, அதனால் பணம் கட்டி ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கட்டி ஒரு பெரிய வண்டி வாங்கிக்கிண்டா, அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேரியர் போட்டுக்க, பின்னாடி நல்லா துணியை வச்சு கட்டிக்கும், நீனும் நானும் ஒரு நாளைக்கு அதுக்கு முன்னாடி 1 ஊர் பார்ப்பேன், இப்போ 10 ஊர் வச்சுருக்கேன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு 7 ஊர் பார்க்கணும், அதே 7 ஊர் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படி தான், இல்லை 10 நாளைக்கு 1 நாள் அண்ணே ஒரு 7லேருந்து 10 கிராமம் கணக்கில் இருக்குது, அது 25-30 கிராமம் மாற்றிக்கும், ஒரு நாளைக்கு 3 கிராமம் பார்க்கலாம்டா, 4 கிராம் பார்க்கலாம், போக போக பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், என்ன கிடைக்குதோ செலவு போக அதுக்கு பாதியாக பிரிச்சுக்கும், இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னத்த என்னை தனியாக பிரித்து பிரித்து பார்க்குற, பிரிச்சுக்கும் பிரிச்சுக்கின்னு, நீ வேறு நான் வேறையா, எனக்கு என்ன பாதி கொடுக்கணுண்ணா, நீனே வச்சுக்கத்த, நான் வேணால் உன் கூட கிடக்கிறேன், எனக்கு ஏதாவது செலவு கொடு, எனக்கு அம்புட்டு ஆசைலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அவன் 300 ரூபா கொடுத்தா எனக்கு 400 ரூபா கொடு, அப்படிலாம் வேணாண்டா, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நீ படிப்படியாக மேலே வரணும், 1000 கிடைச்சாலும் 500 எடுத்துக்கும், 2000 கிடைச்சாலும் 1000 எடுத்துக்கும், 500 கிடைச்சாலும் 250 எடுத்துக்கும், கொஞ்சம் கலந்து கட்டி தான் வரும், நீ டெய்லி எடுத்துக்க முடியாதுடா, வாரம் ஒரு நாள் தான் கணக்கு பார்க்க முடியும், அப்போ நம்ம வாரம் ஒரு நாள் கணக்கு பார்த்துட்டு ஒரு நாள் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், நான் அதெல்லாம் சொல்லித்தரேன், சரி சரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா சரி தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சந்தோஷப்பட்டது அத்தை. சரின்னு நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். அத்தை வந்து தாமரை அத்தை வந்து சொல்லிக்கிட்டே போகும்போது அதை அந்த பார்க்கவே எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சில நேரத்தில் அத்தை வெத்தலை பார்க்க போகிறோம், அது இன்னும் அழகாக இருக்கும், அவங்களுக்கு அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அது மாதிரி சொன்ன மாதிரியே பிஸ்னஸை டெவலப் பண்ணி ரெடி பண்ணி மூவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1000 வியாபாரம்னா இப்போ 2000 வியாபாரம் ஆகிட்டு, 3000 வியாபாரம், 5000 மாறிட்டு, ஏன்னா 1 கிராமம் பார்க்கும் அத்தை, இப்போ 5 கிராமம் பார்க்குறோம், இன்னும் போக போக 10 கிராமம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா 4 நாள், ரெண்டாவது அலைச்ச கிடையாது, நடைப்பயணம் கிடையாது, ஒரு இடத்துல பைக்கை போட்டு 4 வீட்டுக்கு போவோம், அப்புறம் பைக் எடுத்துகிட்டு ஒரு ஒரு வீடாக போகிறதுல பக்கம் பக்கம் நெருக்கம் நெருக்கமாக வீடு இருந்துன்னா அந்த 5 வீட்டுக்கும் நிப்பாட்டிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி. அதுக்கு பிறகு வந்து வண்டிலேயே வந்து அந்த துணி அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு செட்டிங் போட்டோம், அது தானாகவே பேசிக்கிட்டே போவோம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் இன்னும் ரொம்ப ஒன்றாவே பயணிக்க ஆரம்பித்தோம். அத்தை வந்து எல்லாம் கடவுள் கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுட்டாங்கடா அப்படின்னு, ஏன் அத்தை கவலைப்படுற, நான் இருக்கமோ நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு தூணாக நிற்பேன், உனக்கு என்ன இப்போ என் கூட வர, நான் எல்லா நல்லது கிடையாது உன் கூட நிற்கிறேன், உனக்கு சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷம் என்னால் உனக்கு கிடைக்கும், நீ சங்கடப்படாமல் இரு, அதனால் சந்தோஷத்தை பற்றி யோசிக்காத, சந்தோஷங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, அதனால் சந்தோஷத்தை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம், ஏய் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையாடா, இல்லை புரிகிற மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது, ஏன்னா நீனே ஒரு புதிர்னா முன்னாடியே சொல்லிட்டேனே ஆ அப்படின்னு, இங்கே பாடுறா விளையாட்டு பண்ண தலையிலே குட்டுவோம் உன்னை, ஏன்னா வாட்டமாக முன்னாடி வண்டி ஓட்டுற நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அதனால் நீ இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆனால் எனக்கு வந்து கடுமையான கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்ல போல் கோவப்படுற இடத்துல தான் கோணாக இருக்கும் அத்தை அப்படின்னா, அப்படியே சொல்லி சிரித்து பேசிக்கிட்டே வந்தோம். நான் வந்துடா ரெண்டு பொண்ணையும் கரையை ஏற்றி விட்டுட்டேன், சின்ன புள்ளியிலேயே சக்கு சக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், நானும் நல்லா வந்து ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு இளவரசியாக இருந்தேன், அதனால தான் மாமா மெனக்கிட்டு வந்து அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது வசதி வாய்ப்பில், அவர் பல அடுக்கு மேலே இருக்கார் நான் பல அடுக்கு கீழே இருக்கேன், இருந்தாலும் என்னை ஏற்றுக்கிட்ட காரணம் என் அழகில் மயங்கி தான், அவருக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, பசங்கள்லாம் தலைக்கு மேலே வந்ததுனால அவரால் என்கிட்ட வந்து என் கூட இருக்க முடியல, இப்போ அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சுடா, அந்த பிரச்சனை எப்படி ரத்திக்கிறது, அத்தை நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத, நான் அடிக்கடி தாமரத்தை தாமரத்தைன்னு சொல்லுவேன், உனக்கு உள்ள நீ எதை பற்றி யோசிக்கிற, எந்த பொருள் கிடைக்கிறன்னு யோசிக்கிற,
நீ எந்த பொருளுக்காக உன்னுடைய தேடல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அந்த பொருளுக்கான அந்த தேடலை நான் சரி பண்ணுறேன். அப்போ தான் உன்னாலேயும் ஃப்ரீயாக பிஸ்னஸை பார்க்க முடியும், என்னாலையும் ஃப்ரீயாக பார்க்க முடியும். அதனால் அதுக்கு நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால் உனக்கு தேவையான விஷயத்தை நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு உள்ள சந்தோஷம் அதில் தாராளமாக கிடைக்கும். உனக்கு நான் எல்லாமே இருக்கிறேன், நீ கவலைப்படாது. எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க. இப்போ தினம் 1000 ரூபா கிடைக்கிது எனக்கு. இன்னும் போக போக அது கூட தான் ஆக முடியும், குறையாது. மாதம் 30,000 உனக்கு எனக்கு வருது. ஆளுக்கு 2500 போட்டால் கூட டியூ கட்டிட்டு போகிறோம். ஆளுக்கு 2500 போட்டால் கூட ஒரு 60,000 ரூபாயில் 10,000 ரூபா செலவு வச்சுட்டா கூட பாக்கி 50,000 ரூபா நமக்கு லட்டு மாதிரி வந்து மாதம் ஆளுக்கு 20,000 கிடச்சிது. இதை விட வேறு என்ன அர்த்தம் வேணும்? இது இந்த ஒரு வாய்ப்பை நீ தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இந்த சந்தோஷமே எனக்கு போதும் அத்தை. உனக்கு உன்னை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பத்தை. நீ கவலைப்படாதுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சொல்லியே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் விளையாட்டாகவும் காமெடியாகவும் சொல்லிக்கிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பயணித்தோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னொரு அருமையான பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறோம். வணக்கம்.